மத்தேயு சுவிசேஷத்தினுடைய 5, 6, 7 ஆகிய 3 அதிகாரங்களை நாம் மலை பிரசங்கம் என்று அழைக்கிறோம். அதற்கு குறிப்பாக 5 அதிகாரத்தினுடைய 1-12 வசனங்களுக்கு பாக்கிய வசனம் என்று பெயர். தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகளாக இருக்க வேண்டுமானால் அதற்குள்ள குணங்களை இந்த பகுதி தெளிவுபடுத்தி இருக்கிறது. மலை பிரசங்கத்தின் உள்ளடக்கமே, the content of the sermon on the mount is பரலோக ராஜ்யத்தை பற்றியது. அந்த மலை பிரசங்கத்துடைய ஏறக்குறைய நிறைவு பகுதியில் 2 வாசல்கள், 2 பாதைகளை பற்றி ஆண்டவர் போதிக்கிறார். அதில் ஒன்று இந்த உலகம் சார்ந்த வாழ்க்கை, மற்றொன்று பரலோகம் சார்ந்த வாழ்க்கை. இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசியுங்கள், அது ஜீவனுக்கு போகிற வாசல். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்றும், கேட்டுக்கு போகின்ற வாசல் விரிவும் வழி விசாலமாயிருக்கிறது, அதன் வழியே பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்றும் அவர் விளக்கி போதிக்கிறார். எந்த பாதை அல்லது எந்த வாசல் நாம் தெரிந்து கொள்வது நல்லது என்றும் தமது வாசகர்களுக்கு அவர் தெளிவுபடுத்திவிட்டு, எந்த ராஜ்யத்தை நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்பதையும் அவர் சிந்திக்க தூண்டுகிறார். 1 சங்கீதத்தில் கூறப்பட்டிருக்கும் வழிகள் எங்கு சென்று முடியும் என்பதைத்தான் இந்த பகுதி நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இந்த விசாலமான பாதை விசாலமாக இருப்பதால பின்தொடர்வது ரொம்ப எளிதாக இருக்கும். அது ரொம்பவும் பாப்புலரான, பிரபலமான, ஆனால் அதனுடைய முடிவு அழிவு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆனால் இந்த குறுகலான, இந்த நேரோ வே கண்டுபிடிப்பது ரொம்பவும் சிரமம். அவ்வளவு பிரபலமான வாசலும் அது வழியும் அது கிடையாது. அதை நிதானித்தான் நாம் தீர்மானிக்க வேண்டும். வேத வெளிப்பாடுகள் நிறைய உள்ளதால் தடைகள் உள்ள ஒரு மார்க்கம் அந்த இடுக்கமான மார்க்கம். அதை தொடர வேண்டுமானால் நிறைய காரியங்களை விட்டுவிட வேண்டியது அவசியமாக இருக்கும். ஆனால் அந்த குறுகிய பாதை நித்திய வாழ்வில் கொண்டு போய் நிறுத்தும். அதனுடைய முடிவு மிகுந்த சந்தோஷம், பெருத்த நிறைவானது. இந்த இடுக்கமான வாசனின் முடிவு மோட்சம் என்றும், விசாலமான வாசனுடைய முடிவு நரகம் என்றும் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அது விளக்கும் ஒரு சம்பவத்தை தான் லூக்கா சுவிசேஷனுடைய 16 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த ஐஸ்வர்யவான் லாசருடைய சம்பவத்தை குறித்து நான் சொல்கிறேன். நாம் நரகம் என்று சொல்லும் அந்த இடத்திற்கு எபிரேய கிரேக்க மொழிகளில் பல வார்த்தைகள் உண்டு, பல பெயர்கள் உண்டு. எபிரேய மொழியிலே அதை ஷோல் என்று அழைப்பார்கள், SHOEL என்று அழைப்பார்கள், கல்லறை என்று அது பொருள்படும். புதிய ஏற்பாட்டில் கிரேக்க மொழியில் இதற்கு ஹேடிஸ், HADES என்று பெயர் உண்டு. புதிய ஏற்பாட்டிலே இந்த பகுதியை கெஹனா என்று இடத்தில் தான் ஆத்மாவும் சரீரமும் அழிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. கெஹனா என்ற இடத்தில் தான் ஆத்மாவும் சரீரமும் அழிக்கப்படும். இந்த பின்னணியத்தில் தான் நாம் இந்த கடைசிக்கு முந்தின பள்ளத்தாக்கை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். கெஹனா பள்ளத்தாக்கு, கெஹனா பள்ளத்தாக்கு என்றால் the valley of death என்று பொருள். மரணத்தின் பள்ளத்தாக்கு என்பதுதான் அதனுடைய பொருள். யோசுவா புஸ்தகம் 15 அதிகாரம் 8 வசனத்தில் இன்னோம் பள்ளத்தாக்கை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னோமின் குமாரனுடைய பள்ளத்தாக்கு என்றும் அதை அழைப்பது உண்டு. the valley of Hinnom என்று தான் சொல்லுவார்கள்.
அரேபிய மொழியினுடைய செல்வாக்கினால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அரபிக் லாங்குவேஜில் ககினா என்று மருவி, பிறகு கிரேக்க மொழியில் கீனா என்று இந்த பள்ளத்தாக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு வரலாறு சார்ந்த ஒரு பள்ளத்தாக்கு. எருசலேமுடைய தென்மேற்கு பகுதியின் பெரும்பகுதியை இந்த பள்ளத்தாக்கு அமைந்திருக்கிறது. இந்த யூதா பென்னியமின் கோத்திரத்தாருடைய எல்லையின் ஒரு பகுதி தான் இந்த பள்ளத்தாக்கு. அது ஏறக்குறைய கீதுரோன் பள்ளத்தாக்கிலே வந்து இணைகிறது. நாம் இந்த மேப் பார்த்தோம்னா புரிந்து கொள்வோம். அதாவது எருசலேம் தேவாலயம், இந்த சாலமோன் கட்டின தேவாலயத்தினுடைய முதல் தேவாலயம் அது. அதுக்கப்புறம் அது இடிக்கப்பட்டு மறுபடியும் கட்டப்பட்டதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டுமானால், முதலாவது தேவாலயம் கட்டப்பட்டதனுடைய பிந்திய காலத்தில் யூதாவை ஆண்ட சில ராஜாக்கள் தங்கள் பிள்ளைகளை அக்கினிக்கு இரையாக்கி இந்த பள்ளத்தாக்கில் தான் பலியிட்டார். அதை எரேமியா 7 நாம் பார்க்கிறோம். ஆஸ் என்ற அரசன் இஸ்ரவேலை ஆண்ட காலம் அது. அப்பொழுது அவர்கள் எல்லாரும் மோளேக் என்ற தெய்வத்தை வழிபட்டனர். அது கானானுடைய மார்க்கமாக இருந்தது. அந்த தெய்வத்தை பிரியப்படுத்த ஆஹாஸ் ராஜா தன் மகனை இந்த கடவுளுக்கு பலியிட்டதாக 2 28 பார்க்கிறோம். இந்த சிலையின் அமைப்பு ரொம்ப விசித்திரமாக இருக்கும். அதனுடைய தலை காளையின் தலை போல் இருக்கும். அப்படியே வயிற்றிலே நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும். அதனுடைய விரிந்த கரங்களிலே பிள்ளைகளை பலியாக செலுத்துவது பழக்கமாக இருந்தது. பல ஆண்டுகள் இது பின்பற்றினார். ஆனால் யோசியா ராஜாவான போது அந்த பழக்கத்தை அவன் அறவே நிறுத்திவிட்டான். அதற்கு பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த எருசலேம் நகரத்துடைய குப்பை கொட்டும் பகுதியாக இந்த பள்ளத்தாக்கு மாறிற்று. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் கொட்டப்பட்ட குப்பைகள் எரிக்கப்பட்டது. ஆகவே அப்போது எப்போதும் ஒரு புகை மண்டலம், ஒரு நெருப்பு தோற்றம் அந்த பள்ளத்தாக்கு இருந்து கொண்டே தான் இருக்கு. ஆகவே தான் மத்திய 5:28 எரி நரகம் என குறிப்பிட்ட இந்த பகுதியை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். முடிவான தண்டைக்கு உரிய இடம் இந்த கெஹனா என்ற பள்ளத்தாக்கு. சற்று அதிகப்படுத்த சொல்லுவோமானால், குரானில் கூட இந்த பகுதியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பாவிகளுக்கு கிடைக்கும் தண்டனைக்குரிய இடம் என்று இது அழைக்கப்படும். இந்த இடத்தில் தான் ஆண்டவர் இவ்விதமாக சொல்கிறார். இந்த இடத்தினுடைய வரலாற்றை இயேசு ஒரு உருவமாக பயன்படுத்தி எச்சரிக்கிறார். அவருடைய போதனைகளை பின்பற்றி நடக்க மறுக்கிற ஜனங்களுடைய நிலையை நினைவுபடுத்த மட்டுமே அவர் இந்த உலக உருவகத்தை பயன்படுத்தினார். இது ஒரு நிஜமான இடமானால், கெஹனா என்பது நிஜமான இடம், அங்கு நடந்த நிகழ்ச்சிகள் நிஜமானவைகள், அந்த நிகழ்ச்சிகள் கொடூரமானவைகளும் கூட, அது முக்கியம், அதை மறந்து போகக்கூடாது. ஆனால் ஆண்டவர் அதை ஒரு உருவகமாக பயன்படுத்தித்தான் எச்சரிக்கை செய்கிறார். எருசலேமில் சில இடங்கள் பிரசித்தி பெற்றவைகள், சிலவைகள் அவ்வளவு பிரசித்தி பெற்றவர்கள் அல்ல. ஃபேமஸ் அண்ட் இன்ஃபேமஸ் பிளேஸ் ஜெருசலம் சொல்வோம். அப்படிப்பட்ட ஒன்று தான் இந்த கெஹனா என்கிற பள்ளத்தாக்கு. அதே சமயத்தில் இந்த கெஹனா பள்ளத்தாக்கு நம்பிக்கைக்கு காரணமாய் இருந்த ஒரு பள்ளத்தாக்காகத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமாயிருக்கிறது. ஆண்டவரை விட்டு தூர போகிறவர்கள் இனி திரும்பவே முடியாதா என்கிற எண்ணம் எழும் பொழுது, இந்த பள்ளத்தாக்கை காண நேரிட்டால் மறுபடியும் திரும்பி வருவதற்கு இந்த பள்ளத்தாக்கு ஒரு சவால் உள்ள இடமாகத்தான் இருக்கிறது. ஒரு புதிய ஆரம்பத்திற்கு இந்த பள்ளத்தாக்கு ஜனங்களை தூண்டும். திசை மாறி அதை ஒரு சவாலாக கூட எடுத்துக்கொள்ள முடியும். அந்த பள்ளத்தாக்கில் யூதாவை ஆண்ட
எசேக்கியாவுடைய குமாரனாகிய மனாசே அந்த யூதாவை 55 ஆண்டுகள் அவன் ஆண்டான். அவன் யூதாவை ஆண்ட ஆண்டுகள் தான் அதுவரையிலும் அதிகமான ஆண்டுகள் ஆளாத ஒரு இடத்தை அவன் ஆண்டான் என்று வரலாறு சொல்கிறது. அவர் மிகவும் மோசமான ஒரு ராஜா ஆனார். அவரை பற்றி 2 33 சொல்லப்பட்டிருக்கிறது. கேடான அவனுடைய நடவடிக்கைகளின் விளக்கங்கள் அங்கே இருக்கிறது. அதன் நிமித்தமாகத்தானோ என்னவோ இயேசு கிறிஸ்து மத்தேயு 18:9 இந்த பள்ளத்தாக்கை மேற்கோள் காட்டி நரகத்தை வர்ணிக்கிறார். இங்குதான் யூதாஸ் நான்கு கொண்டு செத்தான் என்பதும் உண்மை. அதை அப்போஸ்தலர் 1 வாசிக்கிறோம். கடவுள் இந்த மனாசேயையும் அவனுடைய ஜனங்களையும் எச்சரித்தார். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. பிறகு அசிரிய ராஜாவினுடைய படை இந்த மனாசேயை சிறை கொண்டு போனது. 2 33 வாசிக்கும் பொழுது அந்த சிறையிருப்பு கொடூரமானது. அவனை அதிக பாடுகள் பட்டித்தான் அவர்கள் சிறை கொண்டு போகிறார்கள். சிறையில் இருக்கும் பொழுது அவன் யோசிக்கிறான். யோசித்து ஆண்டவரிடம் மன்றாடி வேண்டிக் கொள்கிறான். தன்னுடைய தவறை உணர்ந்தவனாக கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டார். கேட்டு மீண்டும் அவனை எருசலேமுக்கு திரும்பி வர ஆண்டவர் சித்தம் கொண்டார். 1979 ஒரு புதைப்பொருள் ஆராய்ச்சிக நடந்தது. அப்பொழுது 2 வெள்ளி சுருள்கள், ஸ்க்ரோல்ஸ், சில்வர் ஸ்க்ரோல்ஸ் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டது. அவருடைய ஆசீர்வாதம், நம்ம வழக்கமாக சொல்லுவாங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவுள் என்று 8:6 உள்ள இந்த வசனம், இந்த வெள்ளி சுருள்களில் ஆணிகளால் எழுதப்பட்டு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அது 1806 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு எழுதப்பட்ட ஒன்று. இன்று அந்த இடம் ரொம்ப வித்தியாசமான இடமாக காட்சி அளிக்கிறது. பெரிய புல்வெளி, அங்கு நிறைய இசை நிகழ்ச்சிகள், கான்சர்ட் நடக்கிறது. அங்கே சிறு பிள்ளைகள் இந்த ஃப்ரிஸ்பி வைத்து விளையாடுகிறார்கள். ஒரு பெரிய சந்தோஷமான இடமாக அன்று இருந்த கெயனா இன்று காட்சி அளிக்கிறது. இது நமக்கு என்ன சொல்லுகிறது? ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபைனல், தோல்வி முடிவு அல்ல. மறுபடியும் மறுமலர்ச்சி அடைந்து வாழ முடியும் என்று ஒருமுறை மரணத்தின் பள்ளத்தாக்கு அல்லது தண்டனையின் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்பட்ட இந்த பள்ளத்தாக்கு இப்பொழுது நமக்கு ஒரு சவாலுள்ள ஒரு பள்ளத்தாக்காக இன்றைக்கும் அது காட்சி அளிக்கிறது. The valley of death became a valley of triumph. மரணத்தின் பள்ளத்தாக்கு வெற்றியின் பள்ளத்தாக்காக, மேற்கொள்ளும் கூடிய பள்ளத்தாக்காக மாறிற்று. இந்த பள்ளத்தாக்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கிறது. Failure is not final. தோல்வி ஒரு முடிவல். ஒரு புதிய ஆரம்பத்திற்கு எப்போதுமே வழி. அதுக்கு இந்த கெஹனா பள்ளத்தாக்கு ஒரு சான்று. அன்புள்ள நல்ல ஆண்டவரே, உம்மிடத்தில் திரளான மன்னிப்பு உண்டு, மீட்பு உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்க உதவி செய்யும். விட்டு தூர போகிறோமே என்கிற கலக்கம் இல்லாதபடிக்கு மறுபடியும் ஓடு கூட ஐக்கியப்பட்டு ஒரு புதிய ஆரம்பத்தை ஆரம்பிக்க முடியும் என்கிற நம்பிக்கையை எங்களுக்கு தாரம் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.